मेल வரல பள்ளத்துல நிக்கிற இங்கயாவது வா பெத்த அப்பனுக்கு சோர் போட்ட மட்டும் பெருசு இல்லடா போகும்போதும் வரும்போதும் நாலு வார்த்தை கேட்கணும் நீயும் உன் பொண்டாட்டியும் எனக்கு சோறு போட்டீங்க ஆனா ஒரு வார்த்தை கூட சாரிக்கல அதனாலதான் உங்களை பிடிக்காம நம்மட திருநெல் வெளியே தங்கிட்டேன் இவன் என்ன கடத்திட்டு வந்தான் கிரிமினல் குத்தம் தான் ஆனா என்ன என்னமா கவனிச்சுட்டான் தெரியுமா வேலை தவறாம சாப்பாடு போட்டான் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அவன் வெறும் தண்ணி குடிச்சிட்டு கிடந்தான் उलस्यम उचर कल्याण मूण कल्याण मुदल कल्याण नाने कल्याण पत्रिक मर आरमिकारियालेवणी
அவள ஒரு நிமிஷம் ஏறெடுத்து பார்க்க கூடாதா? எனக்கு பயமா இருக்கு சார். வெள்ளிக்கிழமையே முடிஞ்சு போயிடுச்சு. ஒரே ஒரு கல்யாணம் தான் முடிவாயிருக்கு. இன்னும் ரெண்டு நாள்ல ரெண்டு கல்யாணம் முடிவாயிடுமா சார்? நீ பயப்படாதடா, நாளைக்கு சனிக்கிழமை வெங்கடாஜலபதியோட நாள். அவர் பாத்துப்பாரு. ஏன்பா சனிக்கிழமை சனீஸ்வரனோட நாள் இல்ல? நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே நீ. கல்யாணம் பண்ணி வைக்க நான் விரும்புறேன். என் பையன் பண்ணாத தப்புக்கு ஊரை கூட்டி ஒரு வாரமா உன் புருஷன் என் மனத்தை வாங்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல எங்க நடக்கும் இந்த அநியாயம்? உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னா உடனடியா என்னோட வீட்டுக்குள்ள வா. சம்மதம் இல்லைன்னா உன் புருஷனோட அந்த பக்கம் போ. என்னடா இப்படி சொல்றானே பாக்குறியா? உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு முதல் எதிரியே உன் புருஷன் தான். இனிமேல நான் உங்களை நம்பினா இந்த ஜென்மத்தில் என் பொண்ணு கல்யாணம் நடக்காது. என்ன கந்தசாமி இது? என் மாப்பிள்ளை என் பொண்டாட்டி கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சிட்டார் முதலியார். முள்ள முள்ளால் எடுத்துட்டார் முதலியார். என்ன சொல்றீங்க, நாளைக்கே கல்யாணமா? நடக்கிற கதையா சொல்லுங்க, பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு சம்மதமானு சொல்லு. முதல்ல இந்த வெத்தலை பாக்கு பழத்தை கையில் எடுத்துக்க, மத்ததை நான் கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிச்சு தட்டில வச்சு கொடுப்பான். நான் தட்டிலேயே பத்திரிகை அடிச்சு கொடுக்க போறேன். சம்மந்தம் தானே? சம்மந்தி அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. இனிமே சட்டுப்புட்டு எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துட வேண்டியதானே? போவலி ராஜா, நாதஸ்வரம் கட்டி மேல அரேஞ்ச் பண்ணி சொன்ன பண்ணியாச்சா? நிறைய அடிச்சிருக்க, குடு குடு. என்னடா முழிக்கிற? என் பொண்ணு கல்யாண இன்விடேஷன் நீ எனக்கு கொடுத்த, உன் பொண்ணு
கல்யாண இன்விடேஷனை திருப்பி நான் உனக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு நீ சொன்ன அதே இடத்துல அதே நேரத்துல நீ சொன்னபடியே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா பொண்ணுதான் வேற. டேய் பரதேசி, ஊஞ்சல் எப்பவும் ஒரு பக்கமே ஆடாது, இன்னொரு பக்கம் ஆடும்.